வெல்கம் டு கிச்சன் குயின். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வேர்க்கடலை சாதம், ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. நம்ம எப்போவுமே நார்மலாக புளி சாதம், லெமன் சாதம், தக்காளி சாதம் அந்த மாதிரி தான் நம்ம செய்வோம். அந்த மாதிரி இல்லாமல் வித்தியாசமாக இந்த மாதிரி நம்ம வேர்க்கடலை வச்சு ஒரு சாதம் செஞ்சு கொடுத்தோம்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வேர்க்கடலை வந்து ரொம்பவே உடம்புக்கு நல்லது. பசங்களுக்கு நம்ம வந்து வேர்க்கடலை அடிக்கடி நம்ம கொடுக்கறது ரொம்ப நல்லது. இந்த வேர்க்கடலை சாதம் எப்படி செய்கிறதுன்றதை இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா புரியும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வேர்க்கடலை சாதம் செய்கிறதுக்கு என்னென்ன இன்கிரியன்ஸ் தேவைன்றதை நம்ம பார்த்துக்கலாம். 100 கிராம் அளவு வேர்க்கடலை எடுத்து வச்சிருக்கேன். இது வறுத்த வேர்க்கடலை தான். ஒரு 2 துண்டு தேங்காவை நல்லா திருகி வச்சிருக்கேன். 6-7 காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன். 2 ஸ்பூன் அளவு எள்ளு எடுத்து வச்சிருக்கேன். தாளிக்கிறதுக்கு 1/2 ஸ்பூன் அளவு கடுகு, 1 ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் அளவு உளுத்தம் பருப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை. சாதம் வந்து 2 அழாக் சாதம் வடித்து வச்சுருக்கேன். நல்லா விதவதையாக வடித்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி நம்ம வெரைட்டி ரைஸ் செய்யும்போது சாதம் நல்லா உதிரி உதிரியாக வடித்து வச்சிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம கடாயை அடுப்பில் வச்சுக்கலாம். நம்ம எடுத்து வச்சிருந்த வேர்க்கடலேருந்து கொஞ்சமாக மட்டும் எடுத்து வச்சுட்டு மற்றதை வந்து கடாயில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் வறுத்து விட்டுக்கோங்க. இது ஏற்கனவே வறுத்த வேர்க்கடலை தான், இருந்தாலும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். காஞ்ச மிளகாவை சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு 1 நிமிஷம் வறுத்து எடுங்க. கருக விட்டாமல் நல்லா வறுத்து எடுங்க. மீடியமான தீயில் வச்சு வறுத்துடுங்க. தேங்காய் வந்து உங்களுக்கு சப்போஸ் தேங்காய் வாசனை எனக்கு பிடிக்காது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தேங்காவை வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா 1 ஸ்பூன் அளவு மட்டும் போட்டுக்கோங்க. தேங்காய் போட்டு தான் ஆகணுன்ற கட்டாயம்லாம் கிடையாது, அது உங்களுடைய விருப்பம்தான். போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க. தேங்காய் வந்து நல்லா ப்ரௌன் ஆகி வரணும், அந்த அளவுக்கு நீங்கள் நல்லா வறுத்து எடுக்கணும். கடைசியாக நம்ம வந்து எடுத்து வச்சிருந்தோம் இல்லைங்களா, 2 ஸ்பூன் அளவு எள்ளு, அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையுமே நல்லா வறுத்துக்கலாம். நான் வந்து 2 ஸ்பூன் அளவு வெள்ளை எள்ளு சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட வெள்ளை எள்ளு இல்லைன்னா நீங்கள் கருப்பு எள்ளு கூட சேர்த்துக்கலாம். கருப்பு எள்ளு சேர்த்திங்கன்னா கொஞ்சம் கலர் வந்து சாதத்தோட கலர் சேஞ்ச் ஆகும், அதனால தான் நான் வெள்ளை எள்ளு சேர்த்துக்கிறேன். அது வந்து உங்களுடைய விருப்பம். இப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் வறுத்து எடுத்தாச்சு. அதை வந்து கொஞ்சம் ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். இது வந்து நல்லா ரொம்ப பவுடராக அரைக்கணும்னு கிடையாது, ஓரளவுக்கு அரைச்சிங்கன்னா போதும். இல்லை சில பேருக்கு நரநரன்னு இருந்தால் பிடிக்காது, அப்படிப்பட்டவங்க நல்லா பவுடராக கூட அரைச்சிக்கோங்க, ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ இந்த மாதிரி நல்லா அரைச்சிட்டோம். இப்போ வந்து ஒரு பேனில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். ஒரு 2-3 ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா காஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருந்த கடுகை போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த 1 ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பை சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பை சேர்த்து கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த உளுத்தம் பருப்பை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க. கறிக்கு விட்டுறாதீங்க. எல்லாத்தையுமே கொஞ்சம் பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வறுத்துட்டிங்கன்னா போதும். நம்ம வேர்க்கடலை கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை வந்து இப்போ சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்த்து நம்ம செய்யும்போது சாப்பாடு சாப்பிடும்போது நம்மளுக்கு அங்கங்கே கடிப்படும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் நம்ம வேர்க்கடலையை கொஞ்சமாக எடுத்து வச்சு அதை இப்போ சேர்த்துருக்கோம். இப்போ வந்து கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ எல்லாமே நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வடித்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா சாதம். நான் வந்து சாப்பாட்டில் உப்பு போட்டு வடிச்சிருக்கேன், அதனால் உப்பு எதுவும் சேர்க்கலை. இப்போ அந்த சாதத்தை நம்ம போட்டுக்கலாம். சாதம் வந்து இந்த மாதிரி உதிரியாக வடிச்சுக்கோங்க, அப்போ தான் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு ஒட்டாமல் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லாயிருக்கும். உங்களுக்கு ரொம்ப இது வந்தால் ஒரு ஸ்பூன் எண்ணெய் கூட நீங்கள் சாதம் நல்லா கொதிக்கும் போது எண்ணெய் கூட விட்டு நீங்கள் வடித்து எடுத்துக்கலாம். பாருங்கள் இப்போ அதை போட்டு நல்லா ஃபஸ்ட்டு கிளறி விட்டுக்கலாம். அந்த கடுகு, உளுத்தம் பருப்பு, வேர்க்கடலை, கருவேப்பிலெல்லாம் எல்லாம் ஒன்று சேர வந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த பொடியை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த பொடி வந்து எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நல்லா கிளறி விடுங்க. நம்ம சாப்பாடு வேக வைக்கும்போது ஏன் எண்ணெய் ஊற்றுங்கன்னு சொல்கிறேன்னா, அப்போ வந்து சாப்பாடு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நம்ம வடிக்கும்போது நல்லா உதிரி உதிரியாக வரும். அதனால தான் வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்கன்னு சொல்கிறேன். கடைசியாக நல்லா கிளறி விட்டவனே உங்களுக்கு நெய் வாசனை பிடிச்சதுன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவு நெய் ஊற்றி கிளறிக்கோங்க. இல்லை எனக்கு நெய் வாசனை பிடிக்காது அப்படின்னு நினைக்கிறவங்க 2 ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் கூட சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இந்த சாதத்துக்கு அப்பளமோ இல்லைனா உருளைக்கிழங்கு ஃப்ரையோ நீங்கள் வச்சு நீங்கள் பசங்களுக்கு கொடுத்தாமிச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், வேர்க்கடலை சாதம் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்ததா? பிடிச்சிருந்ததுனா உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பார்த்து உங்களுடைய ஃபீட்பேக்கை என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் உங்களை அடுத்த ரெசிபியில் சந்திக்கிறேன். அண்டில் தென் பாய்.